இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொண்ட உலகக்கோப்பை ஒருநாள் தொடரின் 38வது லீக் போட்டி நேற்று நடைபெற்றது. இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 337 ரன்கள் எடுத்தது. பின்னர் இதனை சேசிங் செய்த இந்திய அணி வெறும் 306 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் போட்டி முடிந்தும் இந்த தோல்வி குறித்து பேசிய கேப்டன் விராட் கோலி, ஆரம்பத்தில் இங்கிலாந்து அணி 360 ரன்கள் எடுத்துவிடும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் கடைசி 10-15 ஓவர்களில் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்திவிட்டோம். பென் ஸ்டோக்ஸ் மிகவும் சிறப்பாக விளையாடினார். அவருடைய அதிரடி ஆட்டமே எங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதேபோல் எங்கள் அணியின் பண்ட் மற்றும் பாண்டியா சிறப்பாக பேட்டிங் செய்து இலக்கின் அருகில் அணியை கொண்டு சென்றனர். ஆனால் தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்த காரணத்தால் இந்த பெரிய ஸ்கோரை எங்களால் சேசிங் செய்ய முடியவில்லை. இங்கிலாந்து அணி உண்மையில் சிறப்பாகவே விளையாடியது. ஏனெனில் டெத் ஓவர்களில் தோனி ஸ்ட்ரைக்கில் இருப்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மிகவும் தந்திரமாக பந்து வீசினார்கள். எனவே நாங்கள் தோற்றுவிட்டோம். அடுத்த போட்டியில் நாங்கள் இன்னும் சிறப்பாக விளையாட முயற்சிப்போம் என்றார் கோலி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.